தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையில் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக அரக்கோணத்தில் இருந்து மூன்றிய தேசிய மீட்புக் குழுவினர் சென்னை விரைந்திருக்கிறார்கள். அதுபற்றிய நிலவரங்களை பதிவு செய்வதற்காக எம்முடைய செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இந்த மூன்று தேசிய மீட்புக் குழுவினர் சென்னையுடைய எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே மிதமான மழை மற்றும் கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் கடந்த இரு தினங்களாகவே கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது என்று கூறலாம். சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. அப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்காக ஏற்கனவே திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையை சேர்ந்த ஒரு குழுக்கள் அனுப்பப்பட்ட நிலையில் மேலும் அங்கு பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்காக இன்று காலை அரக்கோணத்தில் இருந்து தனி வாகனங்கள் மூலமாக மூன்று குழுக்களானது தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். மேலும் இது குறித்து இப்படையின் துணை கமாண்டர் வைத்திலிங்கம் சார் நம்மிடம் சார், இப்போ அதாவது ஓவராலாக தமிழ்நாடு முழுவதும் மீட்பு பணி ஈடுபட எத்தனை குழுக்கள் போயிருக்காங்க? இப்போ நம்ம சென்னைக்கு மூணு டீம் போயிருக்காங்க, அவங்க எங்கெங்கே போயிருக்காங்க சார்? இது வரைக்கும் நம்ம நேற்று வரைக்கும் மொத்தமாக ஆறு டீம் போயிருந்தாங்க. இன்றைக்கி அடிஷ்னலாக ஒரு மூணு டீம் போயிருக்காங்க. மூணு டீமும் வந்துட்டு பெரும்பாக்கம், தாம்பரம், மணலிங்கிற மூணு இடத்துக்கும் இன்றைக்கி டீம் அனுப்பியிருக்கோம். சார், இப்போ அந்த பகுதியில் வந்து மீட்பு பணிகள் ஈடுபடுறதுக்கு என்னென்ன உபகரணங்களை கொண்டு போயிருக்காங்களா? வேறு யாராவது டீம் வந்து நம்ம ரெடியாக இருக்காங்களா? ஆல்ரெடி அங்கே ஃபயர் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம என்டிஆர்எஃப் டீம் வந்துட்டு ஃபுல் ஐஆர்பின்ட்டு இப்போ நம்ம ரப்பரைஸ்ட் போட்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அது இல்லாமல் கட்டர்ஸ், ஏதாவது மரங்கள் ஏதாவது விழுந்தால் அதுக்காக எடுக்கிறதுக்கான கட்டர்ஸ், ப்ளஸ் ஏதாவது நீரில் யாராவது முழுகிட்டாங்கன்னா அவங்களை எடுக்கிறதுக்கான டீப் டைவர்ஸ் அனைவரும் அனைத்து விதமான உபகரணங்களும் எங்களிடம் உள்ளது. சரி, இப்போ அதாவது வந்து நம்ம கிட்ட இது போயிருக்கக்கூடிய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? சென்னையும் சரி, அதர் மாவட்டங்களில் போயிருக்காங்க சார்? இது வரைக்கும் ப்ரீ பொசிஷன் டீமில் தான் போயிருக்காங்க. இதை இது வரைக்கும் நம்ம ஸ்டேட் ரெக்கவரி ஸ்டேஷன்ல இருந்துட்டு எதுவும் நமக்கு கொடுக்கல. மதுரையில் மட்டும் இரண்டு ட்ரௌனிங் கேஸ் நீரில் முழுகிற வைகை நதியில் நேற்று வந்த வெள்ளத்தில் முழுகினதுனால இரண்டு பேர் முழுகியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ரெண்டு பேர்த்தையுமே மீட்டர் எடுக்கப்பட்டது. சார், இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இன்னும் எத்தனை டீம் வந்து தயாராக இருக்காங்க? மேலும் தமிழகத்தில் எதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த இடத்துல மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்கு எவ்வளோ டீம்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க சார்? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு கரைக்காலுக்கு ஒரு டீம் கேட்டிருக்காங்க. இப்போ கேரளாலேருந்து ஒரு மூணு டீம் அங்கேருந்து விட்ரா பண்ணிட்டு வந்து கூப்பிட்ருக்கோம். அதிலேருந்து ஒரு டீம் அப்படியே டைரெக்டாக காரைக்காலுக்கு டைவெர்ட் பண்ணுது. அது இல்லாமல் நம்மகிட்ட அந்த கேரளாலேருந்து வர டீமோட சேர்த்து நம்மகிட்ட ஆறு டீம் ரிசர்வ் டீம் இருக்குது. நிச்சயமாக அவர் தெரிவித்தது போல தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரையும் மூன்று பகுதிகளுக்கு மீட்பு பணியில் ஈடுபட இன்று காலை வந்து மீட்புக் குழுவானது அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது. மேலும் காரைக்கால் பகுதிக்கு மேலும் ஒரு குழு தேவை என தமிழக அரசு கேட்டுக்கொண்டது. கேரளாவில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் அப்படியே காரைக்கால் பகுதிக்கு அனுப்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் மழை பாதிப்புகளில் மீட்பு பணியில் ஈடுபட ஏழு குழுக்கள் தற்போது வரை தயார் நிலையில் இருப்பதாக நம்மிடம் தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.